விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் உன்போர் புரட்டை விட்டோரெல்லாம் ஓட்டை விட்டார். வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். அதாவது அவேர்னஸ் தான் இதுல முக்கியமா. யாருக்கு அவேர்னஸ் அப்படின்னா, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி கட்டமைப்பு அரசியல் இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு மனுஷனா பாருங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு இது என்ன புரிதல் வருது, அந்த புரிதல் சரியா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோட மெயின் கோர் என்ன, எதுக்காக அவேர்னஸ் ஆகணும் அப்படின்றது தான் முக்கியம். இங்கே என்னென்னா, இப்போ உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் இந்த ரெண்டு சண்டை தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மதத்தில் சொல்லியிருப்பாங்க, அதாவது முஸ்லீம் மதத்தில் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய முகலாய மதத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூன்றாம் உலக போர் ஒன்று வந்துச்சுன்னா அது முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் தான் வரும், அதாவது ஜெயினிசத்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கு தான் வரும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ப்ராபஸி. அதாவது அவங்களுடைய அமெரிக்க ஜெனரல் ஆல்பர்ட் பைக் 3 டிகிரி ஃப்ரீமேசனை சேர்ந்தவர். ஃப்ரீமேசன் என்பது நேரடியாக சைத்தான்களுக்கு வேலை செய்யும் இரும்பு நாட்டிகள் போன்று ஒரு ரகசிய அமைப்பு. ஆல்பர்ட் பைக்னு சொல்லி ஒருத்தர் ஃப்ரீமேசனர், 33 டிகிரி ஃப்ரீமேசன் வந்து ஒரு லெட்டர், இன்னொரு நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான ஆளுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டரில் என்ன குறிச்சிருக்காருன்னா, அவர் முதல் மற்றும் இரண்டாவது உலக போர்கள் நடக்கும் முன் 1871 இத்தாலியின் அரசியல்வாதி மஜினி என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். முதல் உலக போர் இவங்களுக்கும் இவங்களுக்கும், முதலாவது உலக போர் ரஷ்யாவில் உள்ள பேரரசுகளுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நடத்தப்பட்டு அதில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறும். இரண்டாம் உலக போர் அவங்களுக்கும் இவங்களுக்கும், இரண்டாவது உலக போர் நாசிசத்திற்கும் ஜெயினிசத்திற்கும் இடையில் நடத்தப்பட்டு அதில் ஜெயினிசம் வெற்றி பெறும், நாசிசம் அழிக்கப்படும். மூன்றாம் உலக போர்ல தான் ஜெயினிசத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. இது எப்படி அவங்க கணிச்சாங்க அப்படின்னா, மூன்றாவது உலக போர் இஸ்லாமியர்களுக்கும் ஜெயினிசத்திற்கும் நடத்தப்பட்டு அதில் ஜெயினிசம் தோற்கடிக்கப்படும் எழுதி வச்சிருக்காங்க. இதை தான் அவங்க நடத்தணும்னு எழுதி வச்சிருக்காங்க, அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு தடவை கரெக்டா முடிச்சிட்டாங்க, வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், வேர்ல்டு வார் செகண்ட், இது ரெண்டுமே கரெக்டா முடிச்சிட்டாங்க. இப்ப வேர்ல்டு வார் 3 ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த வேர்ல்டு வாருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு, காய்கள்லாம் கரெக்டா நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமிங் அதை நடத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கோம். பட் பாசிபிளி அப்படின்னு பார்த்தோம்னா, 10% கூட நம்ம நினைக்கிறது நடக்காது, 10% கூட நம்ம நினைக்கிறது நடக்காது. 80% எல்லாத்திலையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயுமே அவங்க இருக்காங்க, அவங்களோட ஸ்கெட்சு கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஆரம்பம், நம்மளுடைய முன்னெடுப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, நம்மளுடைய மரபணுனா சாதாரண மரபணு கிடையாது. சரி ஓகே, மேட்டர் பண்ணலாம். இப்போ மூன்று எழுத்து கூட்டம்னு ஒன்று சொல்லியிருக்கோம் நம்ம, உங்களுக்கு தெரியும் ஒரு கோமாளி கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ரொம்ப தெளிவாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. 10 யூதர்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மைதான், யூதர்கள் வச்சு தான் இந்த காய் நகர்ந்துட்டு இருக்கு, இது அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இது நான் சொல்லல, கதையில அப்படி இருக்கு, நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. ஸோ இது அப்படிதான் நகர்ந்துகிட்டு இருக்கோம், அவங்கள வச்சுதான் மையப்படுத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த மூன்றாம் உலக போருக்கு நோக்கி போகணும்னா, அது யூதர்களை வச்சுதான் நடக்கணும், அதாவது பழி தூக்கி போடுறது யாருன்னா யூதர்கள் தான். அது அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சுதான் இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஆட்கள்லாம் அங்கேருந்து காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, யூதர்கள்லாம் இஸ்ரேலில் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு. இங்கேயே பல இடங்களில் வேறொரு மதத்தில் முக்கியமான ஆட்களில் அவங்க தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பழி போகிறது என்னமோ யூதர்கள் மேலே தான் போகும், ஆனால் அதை இயக்கக்கூடிய ஆட்கள் அதே கூட்டம் வேறு ஒரு இடத்துல வேறு மாதிரி மாறி உங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க, உங்களுக்கு கூட சேர்ந்து கூட எழுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் அவங்கள தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நிறுத்தி திருப்பி முதல் வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மூன்று எழுத்து கூட்டம் ராவணன் ராமன் இந்த பஞ்சாயத்தை உருவாக்கிட்டு இருக்கு. நாங்கள் சொல்லியிருக்கோம், இது ராவணன் மண், அது ராமன் மண்ணுன்னு சொல்லி பிரிப்பாங்க. நார்த் வெஸ்ட் சவுத் பஞ்சாயத்து நடக்கும்னு சொன்னோம், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா கூட அர்ஜென்டா இருக்கு. அதுக்கு இங்கே பல இடங்களில் பல விதமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இதுவும் ஒரு ரகம், அதாவது டிசிபி பாண்டியன் அவர்களுடைய குழு ஏடிஎஸ், இதுவும் ஒரு ரகம். பல ரகங்கள் இருக்கு, கம்யூனிஸ்ட்டு, திராவிடம், அது ஆந்திராவில், கர்நாடகாவில், எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு அஜெண்டாவில் ஒவ்வொரு மாதிரி நகர்த்துட்டு இருக்கு. இங்கே தமிழகத்தில் தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக வேலை பார்ப்பாங்க, ஏன்னா இங்கே தான் அந்த மரபணு இருக்கு. அந்த மரபணு பார்த்தா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, ஆதியில் நடந்த பஞ்சாயத்து தெரியுமில்ல அவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பார்க் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அதுக்காக தான் கவனமாக காய் நகர்த்துறாங்க. நேரடியாக பார்த்தீங்கன்னா டிசிபி இதை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி வீடியோ போடவே இல்லை. ஏடிஎஸ்னு ஒரு தனியாக ஒரு கிளை பிரிவை உருவாக்கி விட்டு அதை பேச விட்டுருக்காங்க, சென்சிட்டிவான டாபிக் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட போட்டு இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்தியன் ஒரு ஒரு பத்திரிகை நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேஜ், அந்த பேஜில் 500,000 பேருக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம், அந்த ஃபாலோவர்ஸில் இதை பற்றி பேசியிருக்காங்களாம். இப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும், அவன் எங்கேயோ போட்டிருக்கான் அப்படி ஒரு பேஜ் இருக்குன்றது உனக்கு எப்படி தெரியும், மறுபடியும் வந்துட்டானா
ஆறு நாள் தங்கினதுக்கேயே 6000 மூழ்கிட்டான். அவங்க போட்டிருக்காங்க, உங்களை பத்தி பேசிருக்காங்கன்னு எப்படி தெரியும்? இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாமே நாடகன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஏமாத்துறதுக்கு நாங்க ஆள் கிடையாது. நாங்கெல்லாம் அவேர்னஸ் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். சாதாரண மக்களை தயவு செய்து வேற மாதிரி புல் பண்ணாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கேரளால ரீசெண்டா நடந்தது, நேத்து முந்தினத்து நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஹமாஸ் அமைப்பு தலைவர் வந்து நேரடியா காணொலி வாயிலா ஒரு உரையாடல் வந்திருக்காரு. ஹமாஸ் அமைப்பினர் நேரடியாக, அதாவது ஹமாஸ் அமைப்பு தலைவர் நேரடியாக வீடியோ காலில் பேசியிருக்காரு கேரளாவில் ஒரு கூட்டத்தில். அதுக்கடுத்து ஒன்று நடந்திருக்கு, யூதர்கள் வழிபாட்டு தலங்கள் தாக்கப்பட்டிருக்கு. அது முதல் முதல் எப்படி நியூஸ் வந்துச்சுன்னா, கிறிஸ்டின்ஸ் அவங்களுடைய இதை சொல்லுவாங்கள்ல, சர்ச்சில் தாக்கப்பட்டுச்சு, அப்படி தான் வந்துச்சு நியூஸ். அடுத்து போக போக பார்க்குறேன், யூத வழிபாட்டு தலம் நேரடியாகவே அரசாங்கம் அதிகாரிகள் பேசுகிறதுலையே நியூஸில் கீழே யூத வழிபாட்டு தலம் தாக்கப்பட்டிருக்குன்னு தான் வருது. இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட கனெக்ட் ஆகுதா? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்ரேல நடக்கக்கூடிய விஷயம் ஏன் இங்கே பூதாகரமாக்கப்படுது? அவங்க இங்கேதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நாங்கள் சொன்னோம், இந்த இடம் அவங்களுக்கு வேணும், அதுக்காக தான் இந்த எல்லா ஸ்கெட்சும் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நார்த் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்குது, சவுத் இந்தியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிக்குது. ப்ரோ நம்ம எப்போ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் எத்தனையோ நியூஸ் போட்டேன், இங்கே தமிழகத்துல, தமிழ்நாட்டுல, கோவையில, கேரளால, எல்லா இடத்துலயும் இஸ்ரேலுக்கு எதிராக நிக்கிறாங்க, அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. ரீசெண்டாக சென்னையில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு கொடி பிடிச்சவங்க, டிஷர்ட் போட்டு வந்தவங்க தான் இருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம். நீ சமத்துவம் பேசிக்கிட்டு இருப்ப, ஆனால் உன்னை சுற்றிக்கிட்டு ஒன்று இருக்குது, என்ஐஏ அப்படின்றது ஒன்று பார்த்துட்ருக்காங்க. தேசிய கூடிய வேற ஒரு போலீஸ்காரர் குப்பையில் போட்டாருன்னு சொல்லி அது ஒரு சென்சிட்டிவ் ஆச்சு. ஸோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க சவுத் இந்தியாவில் அப்படின்றது அவங்க எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சட்டம் சட்டம் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த சட்டத்தை வச்சு உங்களுக்கு அடிப்பாங்க. அதுக்கு ஆதாரங்கள் தான் பல இடங்கள் எடுக்கப்பட்டு இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. இங்க மூன்று எழுத்து கூட்டம் வந்து இந்த ராமருக்கு எதிரான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராமனுக்கு ஆதரவெல்லாம் பேசல, மக்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கோம். இவங்க செஞ்சுட்டு போயிருவாங்க, ஆனா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அவங்க பண்ணிட்டு போயிருவாங்க. மக்கள் சாதாரண மக்கள் இதுல பண்றாங்கல்ல, வீடியோ கிளிப்பை பார்த்தேன், அவங்க போட்ட வீடியோல கடைசியில எல்லா வீட்லயும் இந்த மாதிரி அந்த போட்டோவை எரிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது என்ன மாதிரி ஆகும்னா, நார்த் இந்தியால அவங்கள கடவுளா பாக்குறாங்க, ஒரு மெஜாரிட்டி கூட்டம் அவங்கள கடவுளா பார்த்துட்டு இருக்கு, அவங்களுக்கு இது தப்பாக தான் தெரியும். அப்போ என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் நமக்கு எதிராக நடக்கிறாங்க, நம்ம கடவுளை இது பண்ணுறாங்கன்னா அவங்க இங்கே வந்து அடிக்க தேவையில்லை, அங்கேயே இருக்காங்க நம்ம ஆளுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மும்பை தமிழர்கள் ரீசெண்டாக கூட கமலஹாசனோடைய நாயகன் படம் ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம். அப்போயே ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம், அதையும் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் நாங்கள் முன்னாடி எச்சரிச்சிடுறோம், அசால்ட்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது அவேர்னஸ்க்கான வீடியோ. ஜாதி மதம் இனம் மொழி பிரிவினை இந்த எதையுமே பேசாமல் தயவு செய்து, மனிதர்களை எப்போ நம்ம ஒன்றா சேர்றோமோ அன்னைக்கு தான் நீங்கள் எல்லாருமே உண்மையை புரிஞ்சுப்பீங்க. பிரபஞ்சத்தின் அதிபதிக்கான சண்டை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, டைமென்ஷன் வார் தான் இங்கே போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஃபிசிக்கல் சண்டை தான் உங்களுக்கு தெரியும், மென்டலாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம், அது என்னன்னு உங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறதில்ல. ஸோ ஈஸியாக நம்மளை கடந்து கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க, அது போயிட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. நடக்கிறது என்னென்னு உண்மை தெரிஞ்சாலும் நீ பண்ணுவேன். ஓ மண்டைக்குள்ளே ஒரு மதமோ இனமோ சினிமாக்காரனோட போதை தானே உள்ளே இருக்குது, உனக்கு எப்படி இந்த விஷயம் புரியும்? பிரபஞ்சத்தோட அதிபதியே நீங்கள் தான், இதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உங்களுடைய உண்மையை உங்களுக்கே புரியல, அதளவுக்கு உங்களுக்கு உளவியல் தகவலை பண்ணி வச்சுருக்கானுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியே வரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த உலக ரகசியம், அதாவது பிரபஞ்ச ரகசியம் புரிய ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல வந்தது வந்து, தயவு செய்து இந்த மாதிரி கூட்டங்கள் ஒருத்தவங்களுக்கு எதிராகவோ ஒருத்தவங்களுக்கு ஆதரவாகவோ போகாதீங்க, அமைதியாக வேடிக்கை பாருங்கள். இங்கே நடக்கிறத எல்லாத்தையும் அமைதியாக வேடிக்கை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்னோடய ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற இது ஒன்றே ஒன்று தான், தயவு செய்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இந்த கூத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும், கரெக்டாக பிடிச்சிருவீங்க. நீங்கள் இந்த வெளியே இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அந்த ஆட்டு மந்தியாக தான் இருப்பீங்க. அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு கவனிங்கண்ணே, சிரிப்பாக தான் வரும். டேய் அவன் அங்கே ஸ்கெச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கான், இவன் இங்கே ஸ்கெச் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கான், ஒன்று ரெண்டு பேரை சண்டை போட வச்சுட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் வெளியே இருந்துட்டீங்கன்னா எவன் அதை இயக்குறான்னு தெரிஞ்சிடும், உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அதை செய்கிறீங்கன்னு நினைப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம மனத்துக்காக, நம்ம இனத்துக்காக, நம்ம சாதிக்காக நம்மளாண்டா சண்டை போடணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் இதை கொண்டு வந்து இயக்குறதே அவங்க தான். இப்போ ரீசெண்டாக ரத்தம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதில் கூட நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், படம் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சிருக்கும். இல்லை அந்த வீடியோ உணர்ச்சி இல்லை, லாஸ்ட்டு போட்டு வரேன்னு பாருங்கள். உங்களை சுற்றி பெரிய ஒரு கட்டமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆல்பர்ட் பைக்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 33 டிகிரி ஃப்ரீமேசன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், 33 டிகிரின்ற ஃப்ரீமேசன் சொல்கிறாங்கல்ல அவங்க, இந்த இலுமினாட்டி கதை பேசுகிற எல்லா கோமாலிட்டையும் போய் கேளுங்களேன், இந்த 33 டிகிரின்னு ஏன் வச்சுருக்காங்க? அதுதான் அவங்களுடைய கடைசி கட்ட உச்சக்கட்ட வரம்பு, அதை இலுமினாட்டி கொடுத்துல அதான் உச்சக்கட்ட வரம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இலுமினாட்டியே ஒரு கோமாளி கதை நின்று இருக்கேன், நீங்கள் உங்களுக்கு என்ன புரியுது மாட்டுது? நீங்கள் தான் எல்லாருமே இலுமினாட்டி இலுமினாட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, அதுவே ஒரு டம்மி. அது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு கூட்டம், அதுக்கு மேலே இன்னும் நிறைய இருக்குது, உங்களுக்கு எப்போ புரியும்?
இதெல்லாம் எப்போ புரிய போகுது? பிரபஞ்சத்தின் சண்டைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் சாதாரண இந்த உளவியல் சந்தை கார்பரேட்டு இலுமினாடி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த கோமாளியில் தூக்கி ஓரமாக வைங்க. இந்த 33 டிகிரி இது கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் விளக்கம் கொடுப்பாங்க. 33 டிகிரின்றது ஒரு டைம் லூப். அந்த ரகசியத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டார்க்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் பாருங்கள். அப்படி இல்லை டார்க் சீரீஸை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னா தயவு செய்து போய் பாருங்கள், அதில் தான் இந்த ரகசியம் தெரியும். இந்த 33 டிகிரி 33 இயர்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும். அது கூட காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியும். திருப்பி சொல்லிக்கிறேன், முதல் உலக போர் அவங்க தான் நடத்தினாங்க, ரெண்டாம் உலக போர் அவங்க தான் நடத்துறாங்க, இது இலுமினாட்டி கதை பேசுகிற எல்லாருமே சொல்லுவாங்க. மூன்றாம் உலக போர் அவங்க தான் நடத்த போறாங்க, அதுக்கான விளக்கம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு கடிதம் எழுதினாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன இருக்கு? அந்த கடிதத்தில் இந்த உலகத்தில் 3 உலக போர்கள் நடத்தப்படும் என்று எழுதியிருக்கிறார். இது எல்லாத்தையும் பண்றது ஒரு கூட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கெச் போட்டாங்க, இது நான் சொல்லல, கதையில அப்படி இருக்கு. நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த மூன்றாம் உலக போர் யாருக்கு நடக்கும்? ஜெயினிஸ்டத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்க போகுது. இதுதான் உண்மை. 3வது உலக போர் இஸ்லாமியர்களுக்கும் ஜெயினிசத்திற்கும் நடத்தப்பட்டு அதில் ஜெயினிசம் தோற்கடிக்கப்படும். உங்க உண்மையை அவங்க உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது இது இயற்கையா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை எழுதி வைக்கல. எதிர்காலத்துல நாங்க இப்படி செய்ய போறோம்ன்றத அவங்க முன்னாடி எழுதி வச்சு உங்க மூளையில பதிய வச்சுட்டானுங்க. இது வந்து உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்ததோ இல்லை பைபிளில் இருக்கிறது, குரானில் இருக்கிறதோ, கீதையில் இருக்கிறதோ கிடையாது. இது எல்லாத்தையும் எழுதுனதே அவங்க தான். இந்த இயர் வரைக்கும் இதாக 1000 வருடங்களுக்கு பிறகு இந்த விஷயம் நடக்கணுன்றதை அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. பிரபஞ்சத்தின் அதிபரியோட அந்த ஆற்றல் உங்கள் மூளைக்குள்ளே இருக்குது. அந்த ஆற்றல் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். நான் ஒரு சாதாரண ஒரு 20 வயசு சிறுவன் தான், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ விஷயம் புரியுது, கற்றுக்கிறேன், எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தெரியுது. நீங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வரணும், உங்களுக்கு தேடல் இருக்கணும். சினிமாக்காரன் அவன் என்ன அப்டேட் கொடுக்குறான், இவன் என்ன அப்டேட் கொடுக்குறான்னு ஓடுனீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக அதெல்லாம் புரியாது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கு நாளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவேர்னஸ் ஆகுங்க, யாரையும் நம்பி உள்ளே இறங்கிறாதீங்க, வேடிக்கை பாருங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். போலீசாரால் சைக்கோ கொலைகாரன் என சந்தேகிக்கப்பட்ட பாபு என்கின்ற இளைஞன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பிணம் கிடைத்ததாக தேவைப்படும் போது கெட்டவனா மாறிடுவேன். Yeah, you're the one that I'm coming to death.